எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நிரவல். பொதுவாகவே எல்லா வித்வான்களும் சரி நிரவல்ங்கிற ஆஸ்பெக்டை பற்றி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக குறிப்பிடுறது உண்டு. ஒரு லயம் பற்றி ஒரு லெக்சரில் வந்து திரு பாலக்காடு மணியர் வந்து இதை ரொம்ப ஸ்பெஷலாக குறிப்பிட்டிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, லயம்ங்கிறது வந்து எதில் வந்து பூந்துருக்கு, அதாவது எதில் ரொம்பவே அடங்கியிருக்குன்னா அது நிரவல்ல அப்படின்னு அவரோட கருத்து. இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நமக்கு தெரியும் ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு. சி, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மனோதர்மம் லைக் ராகம், தானம், நிரவல் சுரம் எல்லாத்துலேயுமே லயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நிரவல் சுரம் ஒரு தாளத்துக்கு பாடுறதுனால ரொம்ப ஆப்வியஸாகவே அந்த லயம் இருக்குது. மற்ற ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால அந்த லயம் அப்படிங்கிறத நம்ம வந்து அது இட்ஸ் இன்டர்னல், நமக்குள்ளே இருக்கணும். நிரவல் சுரத்தில் அது வந்து வெளிப்படுறது. ஃபார் அ லயம் கால்ட் தாளம் டைம். ஸோ கமிங் பேக் டு ஸ்ரீ பாலக்காடு மணியரோட பாயிண்ட்க்கு, ஏன் நிரவல் அவ்வளோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நிரவலில் வார்த்தைகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் வார்த்தைகளை அந்தந்த பொசிஷனில் ஆல்மோஸ்ட் அந்தந்த பொசிஷனில் கொஞ்சம் ஒதுக்கி செதுக்கி பாடுறது வந்து இட்ஸ் நாட் அ க்ரைம். தெர்ஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஆன் இட். பட் கூடியமான வரைக்கும் அந்த காம்போசிஷனில் நம்ம எடுத்துக்கிற அந்த லைனோட ஸ்ட்ரக்சர் மாறாமல், தாள அளவு மாறாமல், இப்போ ரெண்டு ஆவர்த்தனம் தாளத்தில் வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், வேத சாஸ்திர புராண வித்யலஜேபேட வேத சாஸ்திர புராண இப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு ஆவர்த்தனத்துக்குள்ள தான் எல்லா நிரவல் ரவுண்ட்ஸும் இருக்கும். ஸோ வி கேனாட் சிங் வேத சாஸ்திர புராண வித்யலஜே வேத வேதன் அதை நாலாவர்த்தனத்துக்கு இழுக்கிறது யூஸ்வலாக சரியில்லைன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. சி, இது எல்லாமே வந்து இந்த மனோதர்மம் ஆஸ்பெக்டில் சரியில்லை சரி இருக்குங்கிறது வந்து மேக்ஸிமம் அந்த எஸ்தெட்டிக் வேல்யூ அண்ட் அழகு அதை பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு வரைமுறையை வச்சுருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு த லயம் பார்ட் ஆஃப் நிரவல், இந்த வார்த்தைகள் அந்தந்த இடத்துல இருக்கணும் அண்ட் தாளத்தில் அது ரொம்ப அழகாக சீட் ஆகணும். ஸோ தாளம், அந்த தாளத்தோட லயத்தில் அழகாக அந்த நிரவல் அவர் பாடுற விதங்கள் சீட் ஆகணும். எனக்கு ரொம்ப சப்பு சப்புன்னு இருக்கக்கூடாது நிரவல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நிரவல் அப்படின்னு. வித் அ வேவி சிங் நிரவல், அதாவது அதில் வந்து பாவமும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது ஒரு லயத்தை பிடிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. அண்ட் ராகபாவம் அஃப்கோர்ஸ் அது கெடாமல் பாடணும் அண்ட் லயத்தில் பாடணும். அண்ட் அந்த கொஞ்சம் ஒரு விஷம வேலைகள் அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஒன்று தள்ளி பாடுறது ஆர் ரெண்டு தள்ளி ஆர் சிங்கிங் பேட்டர்ன்ஸ் இன் நிரவல். லைக் ஸ்ரீ கே வி நாராயணசுவாமி சார் அது ஹீஸ் நோன் ஃபார் தட் ஸ்டைல். அவரோட நிரவல் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இட்ஸ் வெரி யூனிக் ஸ்டைல் டு சச் அன் எக்ஸ்டென்ட் ஹி வாஸ் ரெஃபர் டு அஸ் நிரவல் நாராயணசுவாமி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லைனே எடுத்துக்கலாமே, வேத சாஸ்திர புராண வித்யலஜேபேத வேத சாஸ்திர புராண வித்யலஜே வேத வேத சாஸ்திர புராண. இது இப்போது
இதுக்கு நார்மல் ஸ்பீட். மேல்கால நாள் பாடும்போது வேத சத்ரபுரண விஜய வேத வேத சாஸ்திர புராண வேத சாஸ்திர புராண வித்யலய வேத வேத புராண வித்யரஜ வேத வேத சாஸ்திர புராண வித்யரஜ வேத. இந்த மாதிரி அடைச்சு பாடுறது உண்டு. வேத சாஸ்திர புராண வித்யலஜ வேத வேத இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். வேத சாஸ்திர புராண வித்யலஜ வேத வேத சாஸ்திர இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேட்டர்னாக பண்ணி பாடுறது உண்டு. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி சேலஞ்சிங் டு சிங் அண்ட் டு அக்கம்பனி திஸ் கைண்ட் ஆஃப் நர்வல் ஆன் வயலின் ஒரு மிருதங்கம் கடம் கஞ்சிரா பக்கவாதியங்களுக்கு அக்கம்பனி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பயங்கர ஒரு ஆன்டிசிபேஷன் ஒன்று வேணும். அண்ட் பீப்புள் லைக் மணியர் ரகு சார் பழனி சார் சிவராம் சார் எல்லாருமே எடுத்துன ஆன்டிசிபேஷனில் மூர்த்தி சார் அப்படியே கூடியே வரா மாதிரி இருக்கும். ஸோ சேம் வித் வயலின் வித்வான்ஸ் லைக் கிருஷ்ணன் மாமா லால்குடி லால்குடி மாமா அண்ட் விவிஎஸ் மாமா எல்லாருமே சந்துரு மாமா. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் அனதர் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் நர்வல் வட் ஐ ஹவ் ஹர்ட் அண்ட் சீன் இஸ் செங்கல்பட்டு ரங்கநாதன் மாமா வந்து ஒரு மாதிரி ஒரு டைப் ஆஃப் நிறவல் பாடுவார். நிறவல்லையே வந்து குறப்பு மாதிரி பண்ணி திஸ் டியூரிங் கான்சர்ட் குறப்பு மாதிரி பண்ணி வயலின்க்கு விட்டு அண்ட் அதுலேயே ஒரு மக்கூட்டம் மாதிரி ஒரு கோர்வை மாதிரி வச்சு அந்த மாதிரி ஒரு நிறவல் பண்ணுறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மேல் கால நிறவல் எஸ்பெஷலி வேத சாஸ்திர புராண வித்ய லஜே வேத வேத சாஸ்திர புராண வித்ய லஜே வேத வேத சாஸ்திர இருக்கு வேத சாஸ்திர புராண வயலின்க்கு வித்ய லஜே வேத வேத சாஸ்திர பூரண வித்யலய ஜேட வேத சாட வித்யலய ஜே அந்த மாதிரி குறைச்சின்னு வந்து இப்போ அதனால் ஒரே ஆளாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் பாட முடியல. ஸோ குறைச்சின்னு வந்து தென் அதில் ஒரு கோர்வை மாதிரி ஒரு மக்கூட்டம் மாதிரி ஹிஎஸ் சாங் ஃபினாமினலாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இது கேட்குறதுக்கே ரொம்ப பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் அப்போ நிறவல்லையும் திஸ் மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட் பாடுற இது உண்டு. கேவின் மாமா எடுத்துனா வந்து அந்த மிஸ்ர சாப்பூவில் பாடுற நிறவலுக்கெலாம் வந்து ஹீ வில் ஹாவ் ஸ்மால் ஸ்மால் பேட்டர்ன்ஸ் கணக்கு மாதிரி 5, 6, 7 மாதிரி 4 ஆரம்பிப்பார் இருக்கு. மனசூனி மை மரச்சி மனசூனி மை மரச்சி நர மனசூனி மை மரச்சி மனசு நலஜி மை மரச்சி நர மனசு ந அந்த மாதிரி இப்போ 4, 4, 3, 5, 5, 2, 6, 6, 1, 7 இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு நர்வல். அண்ட் அஃப்கோர்ஸ் காம்போசிஷன் நிலப்படும் வந்து ஒதுக்கி செதுக்கி பாடுறது வந்து
இட் ஷுட் பி லைக் ஒரு ஸ்பான்டனிட்டியோடு இருக்கணும். தவிர சரி ஒதுக்கி பாடலாம்ங்கிற அந்த அந்த இதனால வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தாளத்துக்கும் நிரவலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தாளம் பொண்ணு விருத்தம் பாடுற ஒரு ஸ்லோகம் பாடுற மாதிரி நிரவல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஐ வாண்ட் டெல் இஸ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டிங் வார்த்தை அக்கார்டிங் டு த மீனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த பத்ரநயனம் கோவிந்தம் உரகசயனம் அப்ஜெக்டிவ் தான். ஸோ அரவிந்த பத்ரநயனம் நயனம் பத்ரநயனம் அரவிந்த பத்ர நயனம் கோவிந்தம் உரகசயனம் உரகசயனம் கோவிந்தம் சயனம் உரகசயனம் கோவிந்தம் உரகசயனம் மரவிந்த பத்ர நயனம். அது அந்த வார்த்தையை வார்த்தை கேட்ட மாதிரி அதை பிரித்து சயனம் உரகசயனம் கோவிந்தம் உரகசயனம் நயனம் பத்திர நயனம் அரவிந்த பத்திர நயனம்ங்கிற மாதிரி. ஸோ அது அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து பாடுறது இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ் டு லிசன் டு. அண்ட் கார்வைகள்லாம் அந்த நிரவலில் சங்கதியை வச்சு ஃபில்அப் பண்ணிட்டு வரும்போது அந்த ஒரு ஒரு வார்த்தையும் கரெக்டாக அந்தந்த பிளேஸ்மெண்ட்டில் இப்போ கோவிந்தம் உரகசயனம்னு அந்த இடத்துல கரெக்டாக அந்த அது மைண்டில் ஓடிண்டே இருக்கணும் அந்த பாட்டு. ஸோ தட் இஸ் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் எவ்ரி டைம் யூ லேண்ட் அட் த லேண்ட் ஆகி அந்த அடுத்த லைன் மெயின் மெயின் வென் யூ கம் பேக் டு த ரிஃப்ரெயின் ஆர் த நிரவலோட அந்த நிரவல் லைனோட ஒரிஜினல் டியூனுக்கு வரும்போது தி ஷுட் பி பஞ்ச் வென் யூ ஃபினிஷ் இட். ஒரு முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 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 ஃபினிஷ் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு ஒரு க்ளோஷர் இல்லாமல் இருக்கக்கூடாது நிரவலுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்தனா அரவிந்த பத்ர நயனம் கோவிந்தம் உரகசயனம் மரவிந்த பத்ர நயந்தம் கோவிந்தம் உரகசயனம் மரவிந்த சயனம். அந்த அந்த தானம்க்கு சொன்ன மாதிரி அந்த உதச்சி பாடுறது அப்படிங்கிற கான்செப்ட் நிரவலில் ரொம்பவே அப்ளை ஆகும். ஏன்னா லயம் தாளம் வழியாகவே இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி முடிக்கும்போது கோவிந்தம் உரகசயனம் மரவிந்த அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கோவிந்தம் உரகசயனம் மரவிந்த பத்ர நயனம் அது ஒரு டைனமிக்ஸோட நிரவல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நிரவல் ஆஃப்டர் ஹேவிங் லிசன் டு லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸ். ஸோ த கிளிப் தட் ஐம் கோயிங் டு பிளே இஸ் அ நிரவல் பை ஸ்ரீ கே வி நாராயண சுவாமி அகெயின். இஸ் இன்னோவேட்டபிள் வென் வி டாக் அபவுட் நிரவல். திஸ் பர்டிகுலர் நிரவல் இஸ் இன் ராகம் நாட்டக்குறிஞ்சி. த கிருதீஸ் பாஹி ஜெகஜனனி மகாராஜா சுவாத்து திருநாள். யூஸ்வலாக அந்த பாஹி ஜெகஜனனி மிஸ்ர சாப்பூவில் பாடி நான் கேட்டிருக்கேன். பட் கேவியன் மாமா இஸ் ஒன்லி பர்சன் ஹூ சிங்ஸ் இட் இன் திஸ்ர திருப்படை நான் ரெண்டு கட்ட கால பிரமாணம். பாஹி ஜனனி அந்த மாதிரி இருக்கிற அந்த இருக்கிற அந்த கீர்த்தனையை வந்து ஹீ சிங்ஸ். பாஹி ஜனனி சந்ததம்
அம்பபயி ஜன. இப்படி இந்த இந்த காலப்பிரமாணத்தில் பாடி, இந்த காலப்பிரமாணத்தில் நிரவல் பாடி, காலப்பிரமாணத்தில் நிரவல் பாடுறது இஸ் ஐ டோன்ட் இட்ஸ் அன்இமேஜினபிள். அவ்வளோ லயம் கண்ட்ரோல் வேணும். நாட் ஜஸ்ட் திஸ் யூ ஆல்சோ சிங்ஸ் நிரவல் ஃபார் சாங்ஸ் லைக் ஹெச்சரிக்கை காராரா, அதுவும் ஒரு ரெண்டு கட்ட காலப்பிரமாணத்தில் எடுத்துகிட்டு லைக் யூஸ்வலாக ஹெச்சரிக்கை காலப்பிரமாணம் த யூஸ்வலி சிங்ஸ். இவர் இவர் வந்து ஹே ரமச்சந்திர ஹெச்சரிக்கர ஹே சுகுணசந்திர ஹெச்சரிக்க. ஒரு ரெண்டு கட்டா கால் பண்ணுறது மேல் காலத்தில் நின்னு ஜூடவச்சு பகினி கரம் பூஜிலுக நின்னு ஜூடவச்சு பகினி கரம் பூஜிலுக நின்னு ஜூடவச்சு பகினி கரம் பூஜிலுக நின்னு ஜூடவ பகினி கரம் பூச்சிலு கரின்னு ஜூடவச்சு பகினி கரம் பூச்சிலு கரின்னு ஜூடவ. இமேஜின் ராகம் லைக் யதுகுல காம்போஜியில் இந்த ஸ்பீடில், அதுவும் இந்த காலத்தில் இவ்வளவு லய கண்ட்ரோலோட பாட்டு பாடுறதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் அதை வந்து நிரவில் ஒரு ஃப்ளரிஷோட பாடுறதுங்கிறது அனந்த கோட்டி நமஸ்காரம் தான். இட் சொல்லும் போதே எனக்கு ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஸோ சச் அ கிரேட் வித்வான். அண்ட் அவரோட நிரவல் இன்னைக்கு கேட்கப்பறம் ஐ வில் மீட் யூ அண்ட் அனதர் எபிசோட் அபவுட் கல்பனா ஸ்வரம்ஸ் and then later ragam tanam palavis. And tomorrow, that is a Sunday, I will be going live as part of IMPL 2020 listening series. So hope to see you all there, and questions are welcome. Enak therinja alavukku I will try and answer. Namaskaram.